பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ரங்கநாத் சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. ஆக்சுவலாக உங்கள் கையில் ரெண்டு கையிலையுமே நிறைய ருத்ராட்சங்கள் அப்புறம் சங்கு வளையல் கயிறு அந்த மாதிரிலாம் போடுறீங்க இல்லையா? இப்போ பொதுமக்கள் வந்து நார்மலாக கயிறு கட்டுறாங்க கோயிலுக்கு போய், இந்த கயிறு எதுக்காக கட்டணும், ஏன் எல்லாரும் கயிறு கட்டிக்கணும்? அம்மா, ஒரு துணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கடையில் ஏறி இறங்குவோம், ஆனால் நமக்கு பிடிக்காது, போனது அந்த துணியை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு சிலருக்கு தான் அதாக, எல்லாருக்கும் அது வந்து ஆகாது. அதே மாதிரி நம்ம உடுத்திக்கிற உடையும் சரி, நான் போட்டிருக்கிற இந்த கயிறு இந்த மூக்குத்தி பார்த்துக்கிறேங்க, இந்த மூக்குத்தி கூட வந்து சமாதியில், அதாவது நான் சுடுகாட்டில் போய் எரிக்க போகிறவங்களுக்கு ஒரு நான் எரிச்சிருங்கட்டாங்க, இந்த மூக்குத்தியை வந்து கலட்ட முடியல அவங்களுக்கு, அப்போ அப்படியே போட்டு எரிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த வெட்டியான்னு சொல்லுவாங்களே எரிக்கிறவங்க, அந்த இறுதி கடன் சடங்கு பண்ணுறவங்க, அவங்க என்னப்பா என்ன தான் நம்ம இந்த ஆன்மீகத்தில் இருந்தாலும் அவங்க தான் அந்த சிலையில் செய்வாங்க, நம்மளை செய்ய விட மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைம்மா இது நீங்கள் வந்து இதை எடுத்துடணும், இதை வந்து நாங்கள் வந்து எரிக்கும்போது நாங்கள் போட மாட்டோம், ஒரு துண்டு தங்கம் கூட சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கலட்டி அந்த ஆன்மாவுடைய வேண்டுதல் அந்த இடத்துல நீ போட்டுக்கோ, நான் உன்ட்டே இருந்து நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அதை சொல்ல ஒரே வார்த்தைக்காக அதை எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மோதிரம்லாம் எடுத்துக்கோங்க பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மோதிரம் வந்து எப்படின்னா, ஆக்சிடெண்ட் ஆகி வண்டியில் அடிபட்டு சின்ன பண்ணம்மா இறந்து போன பிறகு அவங்க வீட்டில் படையல் போடும்போது கொடுக்கும்போது அந்த ஆன்மா என்கிட்ட வந்து இதை நீ போட்டுக்கோ, நான் உங்ககிட்ட இருக்கேன்னு சொல்லவும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இறந்தவங்க பொருள் இதெல்லாம் வச்சு படையில் போடும்போது வண்டியில் அடிபடும் போது என்ன போட்டிருக்காங்களோ அதை வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அவங்க வந்து எங்ககிட்ட அந்த இது வாட்சி, அவங்க அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அன்னைக்கு அவங்க என்னென்ன போட்டிருக்காங்களோ, ஏன் அவங்க போட்டிருக்க தங்கம் கூட எனக்கு கொண்டாந்து அங்கே வச்சுருவாங்க படையில். இந்த ஒன்று நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், தங்கம் வச்சுருவாங்க, நான் எடுத்து மாட்டிக்கிடுவேன். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மணியும் நான் மந்திரங்கள் வந்து 1008 மந்திரம் அப்புறம் 1008 மந்திரம் ஜபிக்கும் போது அந்த மந்திரத்தை உரியேற்றி நான் கையிலேயே போட்டுக்கிடுவேன். இது வெளியே வச்சாலும் இது பண்ணால் நான் உயாமல் எடுத்து மந்திரம் ஜபிக்கணும். இப்போ இந்த இதே இருக்குன்னா இந்த மந்திரத்தை இந்த இப்படி உச்சாடம் பண்ணி இப்படி பண்ணும்போது அதை எடுத்து நான் போட்டுக்கிடுவேன். இப்படி இறந்தவர்களுடையவும் அதே மாதிரி வாழ்ந்தவர்களுடையதும், இப்போ ஒரு குருவை பார்க்க போகிறேன்னா அந்த குரு என்ன பண்ணுவார், இந்த என்னட்டேருந்து ஒரு பொருள் கொடு ஏதோ தாவே அப்படின்னு கேட்கும்போது நான் ஏதோ அந்த நேரம் அவருக்கு என்ன கிடைக்குதோ ஒன்று கலட்டி கொடுத்துருவேன். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து கலட்டி கொடுத்துருவார். நீங்கள் என்ன நினச்சாலும்னா, காசியில் வந்து காலபைரவருக்கு அவர் கழுத்தில் போட்டிருந்து பூஜை பண்ணி அவருடைய இது பண்ணி போட்டது. இது நீங்கள் தெரிஞ்சுக்க கேட்டீங்களேங்கிறக்காக. அதே மாதிரி இறந்து போன என்னுடைய குருவுடைய இது, அவருடைய நான் எங்கேயோ இருந்தேன், அவருடைய சீடர்கள் என்னை தேடி வந்து இது உங்களுக்கு கொடுக்க சொன்னார் உயிர் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போன விஷயம். அப்படி என்னட்ட நான் போட்டிருக்கிற இந்த கம்பாக இருக்கட்டும், நான் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஆன்மா சம்மந்தப்பட்டதும், இறந்து போனவங்கள் பயன்படுத்தினதும், இறக்குறதுக்கு முன்னாடி குருமார்கள் பயன்படுத்தினதும் அதை தான் எனக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஒருவேளை நான் என்னுடைய இறுதி காலம் முடியும் போது இதை யாருக்காவது கொடுத்தா அதை போடக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கணும். அப்படி அவங்களுக்கு அந்த தன்மை இல்லைன்னா அதை அவங்களால போட முடியாது. அது மாதிரி இந்த கயிறு கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தங்கிட்டே அப்போ கயிறு கட்டிட்டு வருவாங்க. இப்போ வந்து குபேரன் கோயிலுக்கு போனால் ஒரு கயிறு கட்டிட்டு வருவாங்க, மகாலட்சுமி கோயிலுக்கு போனால் ஒரு கயிறு கட்டுவாங்க, சனி பகவான் கோயிலுக்கு போனால் ஒரு கயிறு கட்டுவாங்க, நவகிரக கோயிலுக்கு போனால் கட்டுவாங்க. இப்படி எந்த கோயிலுக்கு போனாலும் மாரியத்தா கோயிலுக்கு மாரியத்தா காளியத்தான்னு சொல்கிற மாதிரி அவங்க கோயிலுக்கு போனாலும் கட்டுவாங்க, முக்கியமாக வக்ரகாளி கோயிலுக்கு போனால் கட்டுவாங்க, கொல்லிமலை காயிலுக்கு கொண்டு போனால் கட்டுவாங்க, இப்படி எல்லா இடங்கள்லையும் கட்டுவாங்க. ஆனால் இது கட்டுறது பெருசு கிடையாதுமா, ஆனால் கட்டுற நபர் நல்லவங்களான்னு பார்க்கணும். அந்த நபர் நல்லவங்களாக இருந்து கட்டும்போது அதுக்கு சக்தி ஏற்படும். இவங்க பார்த்துக்க வேல் மரத்தில் ஒரு கண்ணு, புளிய மரத்தில் ஒரு கையின்னு சொல்கிற மாதிரி மாமியார் தலையில் ஒரு கையும் வேல் மரத்தில் ஒரு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணும் காலும் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று நினச்சிட்டு குடும்ப பிரச்சனை அது இதெல்லாம் நினச்சிட்டு இவங்க கயிறு கட்டுனா அவங்க பிரச்சனை இவங்களுக்கு வந்துடும். கூட முட்டு கயிறு கட்டுறதுலேயும் ஒரு ரொம்ப ஒரு நல்ல மன உறுதி இருக்கணும். அதே மாதிரி திருநூறு வாங்குறோம் இல்லையா, அதுலேயும் மன உறுதி இருக்கணும், நல்லவங்க கிட்ட பார்க்கணும்.
எல்லாருனாலையும் எல்லாருக்கும் கயிறு கட்ட முடியாது, எல்லாருனாலையும் எல்லாருக்கும் தாயத்துக்கு போட முடியாது, எல்லாருனாலையும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நல்ல வழியில் நடத்த முடியாது, எல்லாரும் ஒரே பாதையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எதுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடாது, எதுக்கு ஆன்மீகத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, குடும்பத்தில் என்ன குடும்பத்தில் இருந்து தெய்வ நிலைக்கு வர்றவங்க என்ன ஆகும்னா, அவங்க வந்து மையனை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், அவங்க வந்துட்டு கணவரை பார்க்கணும், அவங்களுடைய மாய வாழ்க்கையிலையும் வாழணும். அப்போ அந்த இவ்வளவுன்னு போராட்டத்தில் ஒரு பெண்ணை பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு கயிறு கட்டும் போதோ ஒருத்தவங்க நல்லது செய்யும் போதோ அவங்க மனநிலையை வந்து தடுமாடிடும். அப்போ அவங்க அந்த அவங்க மனநிலை நிறைவாக இருக்கும்போது அவங்களுக்கு கட்டி விடுற வார்த்தைகளோ செயல்களோ நல்லாயிருக்கும். அவங்க குழப்பத்தில் இருந்து கட்டும்போது கட்டியும் பயன் இருக்காது. அதனால தான் அந்த காலத்துலலாம் முதியோர்கள் ஒரு பாட்டிமார்களை ஒரு சாமியார்கிட்ட போய் மந்திரிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க. இந்த மாதிரி இந்த பாத்தியா உதிரவங்கள்கிட்ட போயிட்டு தண்ணியில் மந்திரிச்சு வயதான ஒரு ஓதி ஃபுஃபுன்னு சொல்லி தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து திடுக்கு தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை கிடச்சிட்டு வந்தால் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கயிறில் ஒரு சக்தி உருவாகிறதுக்கே அவங்க மனசக்தி தூய்மையாக இருந்தால் இந்த கயிறு கட்டும்போதும் அந்த சக்தி அதிகமாகவும் நல்லாயிருக்கும், அந்த கயிறு வேலை செய்யும். இல்லைனா சில பேர் கயிறு கட்டிட்டு வருவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆவாங்க, அவங்க வந்து பிரச்சனைகளுக்குள்ளாவாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஏன் ஆகுதுன்னா, அவங்க நெருங்கி போகிற நபரும் முக்கியமாக நல்ல வேலை நீங்கள் கேட்டது. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் நல்ல பாதையில் இருக்கேன்னா, ஏன் தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுக்கணும் கொண்டு சம்பாதிச்சு கொடுக்கணும் அவசியம் இல்லை, நான் கொண்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை, நான் நல்லவளாக இருந்தால் என்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நல்லா ஆயிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து தெய்வம் வந்து நல்லா வச்சிடும். நான் கெட்ட வைப்ரேஷன் இருக்குன்னா என்ன பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேரையும் நல்லா வைக்காது. இது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்குது, ஒவ்வொரு வீட்டுலேயும் நடக்குது, ஒவ்வொரு தெய்வீகங்கள்லேயும் நடக்குது, ஒவ்வொரு பாபாக்கிட்டையும் நடக்குது, ஒவ்வொரு குருமார்கிட்டையும் நடக்குது. இது ஒன்றே நீங்கள் உணர்றதுக்கு ஒரு அற்புத சக்தி. அதனால் சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்களை நம்பி போகிறது காட்டிலும் உங்களை நீங்கள் நம்பி போங்க, உங்களை நீங்கள் வணங்குங்க. முதல்ல உங்களை வணங்கிக்கிறீங்க, என்றைக்காவது உங்கள் பாதத்தை தொட்டு கும்பிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களை பெற்றவங்களை கும்பிடுங்க, அப்புறம் நீங்கள் உங்களை வழி நடத்துகிறவங்களை கும்பிடுங்க. குழந்தைய கும்பிடுறதுனாலலாம் ஒரு தப்பே கிடையாது. அதனால் வர்ற குழந்தையெல்லாம் காலில் விழுவேன், பச்சை பிள்ளையெல்லாம் வந்துச்சுன்னா காலை தொட்டு கும்பிடுவேன். வருங்கால அந்த பிள்ளை கையில் தான் இருக்குது, அது என்ன இருக்கோ அதுதான். அதனால் அந்த குழந்தை தான் தெய்வம். அப்படி தெய்வம் நமக்குள்ளே இருக்குங்கிறது இது ஒரு உதாரணம். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெய் பண்ணினா தரார மகாதேவ். மறக்காமல் சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.